தேசியமும் தெய்வீகமும் என்னிரு கண்கள் என்று ஆன்மீகத்தை வளர்த்தவர் தேவரையா. மிகச்சிறந்த ஆங்கிலத்தில் புலமை பெற்று, மிகச்சிறந்த ஆன்மீகத்திலையும் புலமை பெற்று, நல்ல தமிழும் பேசக்கூடிய மாபெரும் தலைவர் தான் தேவரையா. அவருடைய புகழை நாம் என்றென்றும் நம் நினைவில் நிறுத்தி வழிபடுவோம். அவர் பிறந்த தினமும் அவர் மனிதனாக பிறந்து தெய்வமாக மறைந்த இரண்டும் ஒரே தினம் என்பதால் இன்று எல்லா இடத்திலும் தேவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அவருக்கு என்னுடைய வணக்கங்களையும் வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நீங்கள் நடித்த ஒரு காட்சி வந்து சமூக வலைகளில் பரவிட்டிருக்கு. நீங்கள் ஏற்கனவே இது கொண்டாட சொல்லியிருக்கீங்க. அது 2010 வந்த பழைய பாயிண்ட் என்ற படத்தை அந்த காட்சியை பிறந்தோம். அந்த நேரத்தில் ஒரு இடத்துல போர் வந்த ஒரு குழந்தை விழுந்துருந்துச்சு. அதை எடுப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை மனசில் வைத்து அதனுடைய தாக்கத்தில் அந்த காமெடி காட்சியை எழுதி அந்த பழைய பாண்டியா என்று 2010 ஏஜிஎஸ் தயாரித்த படத்தில் அந்த காட்சி அமைந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கின்றது தான் மக்களின் மெத்தனத்தை தான் காட்டுகிறது. அதனால தான் அதில் வந்து அந்த குழாயை மூடுறதுக்கு அந்த போர்வெல்ல குழாய் இருக்கு 150 ரூபா தான் ஒரு மூடி, அதை போட்டுக்கலாமே என்ற கேள்வி அப்பொழுதே 2010 அந்த காமெடி காட்சியில் எழுப்பியிருந்தேன். இன்று வரை அது தொடர்வது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இனிமேலாவது மக்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நன்றி.